எல்லாருக்கும் அருணராஜாஸ் அடுக்கலையில் வணக்கம். இந்த கோதுமை மாவில் வீட் பட்டன் அப்படிங்கிற ஒரு பிஸ்கட் செய்யலாம். அதுக்கு கோதுமை மாவு இதால் ஒரு கப் எடுத்துக்கலாம். இதால் கால் பங்கு நம்ம எதில் எடுத்தோமோ அதால் கால் பங்கு பாசி பருப்பு. இந்த பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா இப்படி மலர்ந்து வர மாதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இதில் போட்டுடலாம். பெருங்காய பொடி ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் பொடி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம், நைஸ் உப்பை. இப்போ இதுக்கு நெய் போட்டுக்கணும். நம்ம ஒரு பங்கு கோதுமை மாவு, கால் பங்கு பாசிப்பருப்பு, அந்த கால் பங்கில் பாதி நெய்யோ வெண்ணையோ போட்டுக்கலாம். நான் வனஸ்பதி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் நெய் போட்டுக்கிறேன், பருப்பில் கால் பங்கு நெய். சாரி, அந்த பருப்பில் அரை பங்கு, இப்போ இதில் கால் பங்கு பாசிப்பருப்பு எடுத்தோம்ல, அதில் அரை பங்கு நெய். இதையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு பத்தாததுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா உதிர் உதிராக பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் அந்த நெய் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா பத்தாததுக்கு தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆதியிலேருந்து செய்கிறது வீட் பட்டன்ங்கிறது இந்த மாதிரி சுண்டக்காய் மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி இதை விரலால் இப்படி பட்டன் மாதிரி செஞ்சுக்கிறது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக செய்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டன் பட்டனாக செஞ்சுக்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் குயிக்காக செய்கிறதுக்காக இந்த மாதிரியாக தேய்ச்சி சதுர சதுரமாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இந்த தேய்ச்சி எடுத்ததை, இந்த தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள், இதை வந்து நல்லா கீழே நல்லா வரமாவு போட்டு தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் அப்படியே பேட்ச் பேட்சாக தள்ளி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சலசலப்பாக அடங்கணும்னு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பட்டன் மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், தேய்ச்சி இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். எது நெட் இருக்கோ அதை வந்து இது கேமராவா இல்லைன்னா